Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அதிகாரத்தால் சாதிக்க முடியாத மாற்றங்கள் எதுவும் இல்லை. தங்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான அதிகாரத்தை 13வது திருத்தச் சட்டம் தரும் என்று நம்புகிறார்கள் இலங்கை தமிழ் மக்கள். 40 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதிகார பகிர்வு சாத்தியமாகாத நிலையில் யாழ்ப்பாணத்தில் 13வது திருத்தச் சட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த செய்திகளை பிரத்யேகமாக வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் யாழ்ப்பாணத்திலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். இனி உங்களிடம் ஸ்டாலின். இலங்கையில் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்க வகை செய்யும் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் இந்த திருத்தச் சட்டம் அமலாக வேண்டியதன் அவசியம் குறித்தும் தற்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கத்தில் மிக முக்கியமான தமிழ் அரசியல் கட்சித் தலைவர்களுடைய கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ் அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு விதமான முக்கியமான அம்சங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அது என்னென்ன அம்சங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். இலங்கையில் மாகாணங்களுக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பான கூட்டம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் அமைப்புகளின் தலைவர்களும் அதிகார பகிர்விற்கான ஆய்வாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டம் குறித்து புதிய தலைமுறை நேரில் பங்கேற்று அங்குள்ள தமிழ் தலைவர்களின் கருத்துக்களை பெற்றது. இந்த கூட்டத்தில் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதன் வாயிலாக வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை சமூகமான தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்விற்கான முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் என வலியுறுத்தப்பட்டது. பிரதான தமிழ்க் கட்சிகள் அனைத்தும் அதிகார பரவலாக்கம் குறித்து கருத்து தெரிவித்தனர். 13வது திருத்தச் சட்டத்தில் நிலம் மற்றும் காவல்துறைக்கான அதிகாரங்கள் வழங்கப்படும் போது தமிழ் மக்களின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதும் மக்கள் மீதான காவல்துறை ஒடுக்குமுறைகளும் பரவலாக குறையும் என சொல்லப்படுகிறது. மேலும் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும், இது இந்தியாவின் தார்மீக கடமை என்றும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். சமீப நாட்களாக இலங்கையில் தமிழ் மக்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தமிழர் பகுதிகளில் சிங்கள மக்கள் அதிக அளவில் குடியேறி வருகின்ற நிலையில் அதனை சீர்திருத்த வேண்டியதற்கு அதிகார பகிர்வு அவசியம் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் ஸ்டாலின். 13வது திருத்தச் சட்டம் அமலானால் மட்டும் தமிழ் மக்களுக்கான முழுமையான அதிகார பகிர்வு கிடைத்துவிடுமா? அப்படி என்ன இந்த 13வது திருத்தச் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கக்கூடிய வகையில் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன ஆகியோருக்கு இடையில் 1987 ஜூலை மாதம் 29 13வது திருத்தச் சட்ட உடன்படிக்கை கையெழுத்தானது. இலங்கையில் மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் இந்த 13வது திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த மாகாண சபை முறையின் வாயிலாக காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் மாகாண சபை வசமாகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வகையிலேயே இந்த 13வது திருத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 35 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை மாகாண சபைகளுக்கு இந்த அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்துதான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள். இலங்கை தமிழ் மக்கள் சார்பாக இந்திய பிரதமர் தான் கையெழுத்து வைத்தார். ஆகவே அந்த வகையில் இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு. இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலம் ஒரு யுத்தம் நடைபெற்றது. இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில் இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று கூறலாம். இப்பொழுது யுத்தம் முடிந்து 13 வருஷங்களாகிவிட்டது. யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு இப்பொழுது இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், காணிகளை பறிக்கிற வேலைகள் செய்கின்றது, சிங்கள மக்களை குடியேற்றுகிற வேலைகள் செய்கின்றது, பௌத்த சமயத்தை கொண்டு அதனை திணிக்கின்ற வேலையில் செய்கின்றது. இப்படி தமிழ் மக்களுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. 13வது திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். இவ்விவகாரத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடும் வெவ்வேறாக உள்ளது. சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவது மட்டும் தமிழர்களின் அதிகார பகிர்விற்கு தீர்வாகாது என்றும், மாகாண சபைகளுக்கு சுய நிர்ணய முழுமையான அதிகாரங்களே இதற்கு தீர்வாக அமையும் என தெரிவிக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் முழுமையான அதிகாரங்களை வேண்டும் என வலியுறுத்துகிறது. அதேவேளையில் விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றன.
இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படும் போது பல பல நாடுகளில் இருந்தும் அவர்கள் அல்லது ஐக்கிய நாடுகளில் இருந்து உதவிகளை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சில விடயங்களை அரசாங்கத்துக்கு கூறுகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய மக்களை மிகவும் கேவலமாக நடத்துகின்றீர்கள், அவர்களுக்கு உரிமைகளை கொடுக்கவில்லை, இருக்கும் சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று பலவிதமான கேள்விகள் கேட்கும்போது இவர்கள் அதற்கு பதில் அளிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பொருளாதார வீழ்ச்சியின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு நெருக்குதல் ஏற்பட்டதன் காரணத்தினாலே இப்பொழுது எங்களோடு இந்த 13வது திருத்த சட்டம் பற்றி பேசுகின்றார்கள். 13வது சட்ட திருத்தம் தொடர்பாக இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளன. மேலும் சில கட்சிகள் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தின் வாயிலாகவும் வலியுறுத்தியுள்ளன. வரும் 20ஆம் தேதி இந்தியா வரவுள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் 13வது திருத்த சட்டம் குறித்த நிலைப்பாட்டை இந்தியா அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டுமென எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக இலங்கையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் ஸ்டாலின். தீவு தேசமான இலங்கை பொருளாதார நெருக்கடி உள்ள சூழலில் இந்த 13வது திருத்த சட்டம் ஏன் தற்போது அமல்படுத்தப்பட வேண்டும், இந்த விவாதம் ஏன் தற்போது எழுந்துள்ளது என்பது குறித்து இங்கிருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். சிங்களாக்களுக்கு தமிழருக்கு அதிகாரம் கொடுக்க விருப்பம் இல்லை. அப்போ அதுக்காக வேண்டிய தேர்தலை கடத்தி கொண்டு வெவ்வேறு காரணங்கள் சொல்லி கடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்கடையும் பிள்ளைகளும் இருக்குது. நாங்களும் 5 வருஷம் 4 வருஷமும் 5 வருஷம் இருந்தும் செய்ய வேண்டிய காரியங்கள் கணக்க செய்யலை. அவர் எங்கடையும் பிள்ளையாடிய இப்போ எங்களுக்கு தேர்தல் நடந்தாலும் எங்களுக்கு பிலத்தோட மாநிலசபையை நடத்தலாமோ எனக்கு தெரியாது. கட்டாயம் நாங்கள் நடத்துவோம். இந்த 13வது திருத்தம் சட்டப்படி அது எவ்வாறு அதிலே சொல்லப்படுகின்றதோ அதன்படி முழுமையாக அது நிறைவேற்றப்பட்டால், அமுலாக்கப்பட்டால் கணிசமான அளவில் எம் அவர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நாசிச பாங்கிலான அதிகார வர்க்கத்தினுடைய நெருக்குதல்களுக்கும் அநீதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் முகங்கொடுக்க நேரிடும். அதற்கு பின்பு இந்த அதிகார 13வது திருத்த சட்டம் பற்றிய ஏற்பாடுகளை ஒரு நிரந்தரமான தீர்வு பற்றிய யோசனைகளோடு தொடர்பு படுத்தப்படார். இலங்கையில் இந்திய ரூபாய் புழக்கத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தகர்களுடனான சந்திப்பில் இவர் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். என்ன என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். கொழும்பில் தனியார் ஹோட்டலில் இந்திய வர்த்தகர்களுடனான நிகழ்ச்சியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய ரணில், பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையில் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை தொடர்வதை இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக கூறினார். ஆசிய கண்டத்தில் பலம் வாய்ந்த நாடாக இந்தியா தனது அதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மேற்காசிய நாடுகளும் பலம் வாய்ந்ததாக மாறியிருப்பதை கவனிக்க வேண்டும் என்றார். இலங்கையில் இந்திய ரூபாய் புழக்கத்தில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். As much as the dollar, India to be a common currency, it doesn't matter to us. We'll have to work out how we do it. So this is what we have to do. We have to open out to the world. தனது இந்திய பயணத்தில் பொருளாதார உறவு, கலாச்சார உறவு பலப்படும் என்று எதிர்பார்ப்பதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் காந்தகுமார். 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக மட்டும் வடக்கு கிழக்கு பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முழுமையான அதிகார பகிர்வு கிடைத்துவிடுமா என்பதை நாம் பொறுத்தால் பார்க்க வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்திய அரசு இதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது, இந்தியா தொடர்ந்து இலங்கைக்கு இந்த 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களிடம் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விதமான கடிதங்களும் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதப்பட்டுள்ளது. அதே போல துணை தூதரகத்தின் வாயிலாகவும் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்த 13வது திருத்த சட்டத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அதிகார பரவலாக்கம் என்பது சாத்தியப்பட வேண்டும்,
முதல் படியாக இது இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். வருகின்ற 20ஆம் தேதி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி என்ன விஷயங்களை வலியுறுத்தப் போகிறார், ஒரு வலுவான அழுத்தம் இந்திய அரசு சார்பில் கொடுக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். இனி மீண்டும் உங்களிடம், நீங்கள் தொடரலாம் ஆனந்தி மற்றும் சக்தி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.